Hi friends, welcome to my try channel. நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நீங்க மேரிட் பண்ணிட்டீங்களா, மேரிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேபிஸ் இருக்குதா, நீங்க வந்து எப்படி இந்த யூடியூப் மேனேஜ் பண்றீங்க, என்னோட ஹஸ்பண்ட் எப்படி உங்களுக்கு யூடியூப் பண்ண விடுறாரு, நீங்க ஸ்ரீலங்காலே ஆயிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க என்கிட்ட. நீங்க வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே கேளுங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன், இல்லாட்டி அதுக்காகவே நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்டு நான் வந்து ஃபொரீனில் இல்லை, நான் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருந்துட்டு எப்படி நீங்கள் க்ரீம் எல்லாம் வாங்குறீங்க, உங்களுக்கு எப்படி க்ரீம் எல்லாம் வாங்க முடியுது, எப்படி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, இது நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாரு, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் வந்து எப்படி சொல்கிறேன், எனக்கு தேவையானது நான் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்னு தான் நான் சொல்லணும். நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து செலவழிக்கிறது அவருடைய இது தான், பட் நான் அவருடைய காசுலேருந்து எடுத்து நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் டென்ஷன் ஆகுவாங்க. என்று சொன்னால் யூடியூப்க்காக வேண்டி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே ஃபஸ்ட்டுக்கு நம்ப மாட்டாங்க. ஒரு இன்கம் யூடியூப்லேருந்து வந்ததுக்கப்புறமா நாங்கள் அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுலேருந்து ஏதாச்சும் வருவது, ஓகே அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணி பண்ணும்போது யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கும் அதே தான் நடந்துச்சு, யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலை, நம்பவே இல்லை. ஐயோ யூடியூப்லேருந்து இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் இதாக்குறாங்களா, யூடியூப்லேருந்து உண்மையாகவே காசு வருதா, யூடியூப்பில் நாங்கள் இவ்வளோ போடுறோம் இவ்வளோ எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அண்டு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிற ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபீஸ் போட்டு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு 10 ரூபாய்ச்சு லாபம் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து சரியாக பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபா போட்டுட்டு அதில் வந்து 900 ரூபா தான் சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 100 ரூபாய் நட்டம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சு தான் நீங்கள் அதை பண்ணணுமே தவிர, இப்போ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய பண்ணது இந்த யூடியூப்பில் வந்து சல்லி கிடைக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னதுனால தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த யூடியூபுக்கு வந்தேன். பட் யூடியூபுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் சல்லி சம்பாதிக்கணும் எண்ணத்தை விட்டுட்டு எனக்கு ஒரு இதில் ஒரு டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வீடியோ போட முடியுமாவும். ஏன்னு சொன்னால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சல்லிக்காக வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும், எனக்கே 4 இயர்ஸ் ஆகிச்சு. அதுக்கப்புறமா நான் இதை விட்டுட்டேன், ஒரு 1 இயருக்கு நான் வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். நானும் கண்டென்ட் யோசிச்சு டயர்டாகவே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் நினச்சேன் என்னைய பல பேருக்கு தெரியணும், எனக்கு என்னையை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், எனக்கு தனியாக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு குரூப் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ எனக்கு 2.6K ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருசு. என்ன சொன்னால் நான் தொடக்கக்குள்ள 0ல தான் இருந்தேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பெருசு, நீங்கள் நினைக்கிறலாம் ஒரு 2.6K அப்படின்னு சொல்கிறது ஒரு குட்டி நம்பர் அடிக்கலாம் உங்களுக்கு, ஆனால் அது எனக்கு ரொம்ப பெருசாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய இந்த யூடியூப் ஜர்னி. அண்டு என்னை பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கமெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இது வரைக்கும் பாய்.